எல்லாருக்கும் வணக்கம். சீதாராமம் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு படம். நான் ஆக்சுவலி நாலு லாங்குவேஜஸ்ல கீப் நான் ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுதான் இருப்பேன், ஆனால் இந்த மாதிரி ஒரு கதை நான் இதுவரையும் கேட்டதில்லை. ஏன்னா இட் டெல்ஸ் அ ஸ்டோரி ஒரு ஒரு ஃப்ரம் அ டிஃப்ரெண்ட் டைம். அந்த மாதிரி ஒரு கதையில நம்ம இப்போ இந்த ப்ரெசன்ட்ல சொல்ல முடியாது. எஸ்பெஷலி நீங்கள் ட்ரெயிலர் பார்த்தீங்கன்னா அந்த இதில் அந்த லெட்டர்ஸ், அந்த லெட்டர் ரைட்டிங்கே ஒரு ஒரு பெரிய பார்ட் ஆஃப் தி ஃபில். ஸோ ஐ திங்க் அது கேட்கும்போதே ஐ ஃபெல்ட் லைக் நானே ஐம் ஷோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் தட் ஐ லைக் டூயிங் விண்டேஜ் சினிமா. நான் ஏதோ ஒரு கொஞ்சம் ராங் ஜென்ரேஷனில் வந்து பிறந்த மாதிரி இருக்கு. ஐ திங்க் நான் ஏதோ சிக்ஸ்டீஸில் ஏதோ பிறந்திருக்கணும். பட் எனக்கு இது கேட்கும்போது ஐ யூ ஐ ஃபெல் லைக் திஸ் இஸ் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம், ஒரு மிகப்பெரிய கதை. இட்ஸ் வண்டர்ஃபுல் ஸ்டோரி. அண்ட் இந்த ஹோல் டீம் கூட நான் ஒர்க் பண்ணும்போது அமேசிங் ஆக்டர்ஸ். அதில் யார் எந்த ரோல் பண்ணாலும், இப்போ சுமன் சார் கூட இஸ் ஒன்லி ஆக்டர் அஸ் அ ஹீரோ. அவர் கூட இந்த ஸ்கிரிப்ட் அவ்வளோ பிடிச்சதுனால ஹீஸ் டன் திஸ் அமேசிங் ரோல் இன் த ஃபில்ம். அண்ட் ஆர் ரஷ்மிகா, யூனோ எவ்ரிபடி ஆர் லீடிங் ஆக்டர்ஸ். ஆனால் எல்லாருக்கும் இந்த ஸ்கிரிப்ட் தான் ஹீரோன்னு பார்த்து அப்படி அப்படி வந்து வந்து பண்ணியிருக்காங்க எல்லா ஒவ்வொரு ஆக்டர்ஸும். அண்ட் நான் தான் டப் பண்ணியிருக்கேன் தமிழில். ஆஃப்கோர்ஸ் மதன் கார்கி சார் ரொம்ப எஃபர்ட் போட்டு இஸ் டன் ஹீஸ் ட்ரான்ஸ்லேட்டட் த டயலாக்ஸ் இன் டு தமிழ். அப்போ உங்களுக்கு பார்க்கும்போது தமிழ் படம் தான் தெரியும். ஸோ எல்லோரும் கண்டிப்பாக படம் பாருங்க. ஐ திங்க் ஆகஸ்ட் 5th வி ஆர் ரெடி. ஐ ஹோப் யூ ஆர் ரெடி டு வாட்ச் இட். அண்ட் திஸ் இஸ் மை வண்டர்ஃபுல் சீதா மகாலட்சுமி. நான் சீதா மகாலட்சுமி தான் அந்த படத்தில் கூப்பிடுவேன். இப்போ எனக்கு சீதா ராமவம்சர் சொல்ல கூட கொஞ்சம் எப்பவுமே ஐ மேக் த மிஸ்டேக். ஐல் பி லைக் ஆகஸ்ட் 5th சீதா மகாலட்சுமி இஸ் கமிங். ஸோ சீதா ராமவம்சர் இஸ் கமிங் ஆன் ஆகஸ்ட் 5th. And yeah, I don't mean you said no more love stories. சார், அப்படிலாம் இல்லை. குரூப் வந்து நாங்கள் மலையாளத்தில் இருந்தாலும் சப்டைட்டில் பார்த்தா புரிஞ்சுப்போம் சார். நீங்கள் டெஃபினட்டாக வந்து லவ் ஸ்டோரிஸ் எங்களுக்காக பண்ணலாம், நாங்கள் கண்டிப்பாக வந்து பார்ப்போம். ஸோ வந்து ஏன் இந்த மாதிரியான டாக்ஸ் மைட் பி வருதுன்னா வந்து யூ ஆர் செட்டிங் த பார் ஹை ஃபார் த பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் தே. ஸோ இந்த மாதிரி யாழன் மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் வேணும்னு கேட்குறாங்க, ஆதி மாதிரி ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும்னு கேட்குறாங்கன்னு போது எங்கே போகிறது? அதனால அந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்திருக்கலாம். ஸோ ப்ளீஸ் டூ லவ் ஸ்டோரிஸ் ஃபார் அஸ். இப்போ வண்டர்ஃபுல் யங் நியூ பாய்ஸ் ஐ திங்க் ஹூ கேன் செட் நியூ ஸ்டாண்டர்ட்ஸ். நான் உங்களை பார்த்து நான் கற்றுக்குறேன். So I think I'll leave the love stories to the young boys. Hi Dulquer, happy to see you again. Hi, how are you? Nalla irukken, thank you so much. Again in the role pannumbodhu eppadi neenga feel panninga? Military role pannumbodhu ena reference eduthitingla? Illa actually avanga kadha sollumbodhu like namma manasula indha mari oru oru Rama pathi sonningana he is an orphan or army la work pandraru andha oru period la vaazhuvar. And the director romba virumbi oru கவிதை மாதிரி எழுதின படம். ஸோ அவர் ஐ திங்க் அவர் மனசில் இருந்தது எப்படி இருக்கணும் கேரக்டர், அப்படி ஸ்டைலிங்காக இருந்தாலும் பர்சனாலிட்டியாக இருந்தாலும் நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறோம். அப்போ அவர் ஒரு விஷன் பார்த்து பார்த்து எங்கள் நாங்கள் எல்லாருமே அப்படி பிஹேவ் பண்ணியிருக்கோம். அவர் இங்கே வர முடியல, ஆனால் நீங்கள் மீட் பண்ணியிருந்தா வெரி இன்ட்ரெஸ்டிங். ஒரு ரொம்ப ஆல்மோஸ்ட் எக்ஸ்ட்ரீம்லி பேஷனேட் டிரெக்டர். அவர் இந்த இந்த ஐஸில் இந்த காஷ்மீர்லலாம் இந்த 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 விஷுவல்ஸ் கிடைக்கிற அவருக்கு அது மட்டும்தான் யோசனை ஃபுல் டைம். அவர் அங்கே இங்கெல்லாம் தட்டி விழுவார், ஒன்றுமே பார்க்க மாட்டார். இந்த இந்த ஷார்ட் வேணும் அதுக்காக அவர் என்ன வேணாலும் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு டைரக்டர். ஸோ ஐ திங்க் எங்களுக்கு எல்லாருக்குமே அவரோட விஷன் ஐ திங்க் கேவ் அஸ் கிளாரிட்டி அபவுட் அவர் கேரக்டர்ஸ். துல்கர், சீதா ராமம்னு பேர் வச்சுருக்கீங்க, இது ஹிஸ்ட்ரி படமா கரண்ட் படமா என்ன படம்னு சொல்லுங்கள். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரெய்லரில் கூட பக்தி படமா? சரி சார், பக்தி படமா காதல் படமா ஹிஸ்ட்ரி படமா என்னன்னு சொல்லுங்க. சீதா ராமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னு சொல்லுங்க. சீதா ராமம் ஐ திங்க் நான் ப்ளே பண்ற கேரக்டரோட பேர் ராம், இவங்க ப்ளே பண்ற கேரக்டர் சீதா மகாலட்சுமி. அதை வச்சு அந்த அந்த பேர் போட்டிருக்காங்க. ஆனால் இதில் அந்த ஒரு ஒன் ஆர் டூ பீரியட்ஸ், ஒரு 1965 இருக்கு, இன்னொரு பீரியட் இருக்கு. அண்ட் இட் நாட் ஜஸ்ட் ஒரு லவ் ஸ்டோரி, இட் கோஸ் அதோட பியாண்டா போகும். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வார் பேக் ட்ராப் கூட இருக்கும். ஒரு ஸோ எங்களுக்கு கூட ஐ டோன்ட் வாண்ட் டு ஒன்லி சிம்பிளிஃபைட் அண்ட் சே ஓ திஸ் இஸ் ஒன்லி அ லவ் ஸ்டோரி, பட் ஐ ஒரு ரெப்பிக்கான ஒரு ஸ்டோரி செட் இன் திஸ் பீரியட்.
அதில் இந்த ரெண்டு பேர் எப்படி சந்திக்கிறாங்க அண்ட் ஹவு தேர் லைஃப் இஸ் சேஞ்ச் அண்ட் அந்த கான்ஃப்ளிக்ஸ் எனக்கு ரிவீல் பண்ண கொஞ்சம் கஷ்டம். நீங்கள் படம் பாருங்க துல்கர். அப்பாவுக்கு நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க, நிறைய லவ் லெட்டர்ஸ்லாம் வந்திருக்கோம் இல்லையா, இந்த மாதிரி லெட்டர்ஸ் வந்துட்டு அந்த பீரியட் நீங்கள் அவரோட அவருக்கு வந்து லவ் லெட்டர்ஸ்லாம் படிச்சிருக்கீங்களா ஃபேன்ஸ் எழுதுனதெல்லாம்? இல்லை இல்லை, அவனு எனக்கு காமிக்கல, ஆனால் அவர் எழுதின பற்றியும் அவருக்கு கிடைச்ச பற்றியெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் வேற இட் இஸ் நீங்கள் எழுதின ஃபர்ஸ்ட் லவ் லெட்டர் ரொம்ப ஞாபகம் இருக்கா? நான் இப்போ இதே கொஸ்டின் நான் நிறைய வாட்டி ஆன்சர் பண்ணியிருக்கேன். நான் லவ் லெட்டராக எழுதலை, ஆனால் ஸ்கூலில் படிக்கும் போது நான் நம்ம சிட்டு மாதிரி சின்ன நோட்லலாம் எழுதியிருக்கேன். இது அப்படி கிளாஸில் அப்படி இப்படி அனுப்புவோம். ஆ துல்கர் சார், டெல் யார் சார், முன்ன ஆடியோ லான்ச்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வரமாட்டாங்க, உங்கள் ட்ரைலர் லான்ச்சுக்கெலாம் டைரக்டரும் வரமாட்டார், இவங்களும் ராஷ்மிகாவும் வரதில்லை, ஏன் எதனால்? அது வந்து யாரும் பிளான் பண்ணி அப்படி நடக்கல, பட் ஐ திங்க் ரஷ்மிகா ஒன் டே எஸ்டர்டே அவைலபிள், அப்போ அவங்க ஹைதராபாத் இருந்தாங்க, திரும்ப ஷீஸ் கான் பேக் டு டெல்லி டு ஷூட். டைரக்டர் ஃபைனல் மிக்சிங்கில் இருக்கார், நேற்று கூட அவர் இருந்தார் ஃபார் ஒன் இவெண்ட், நாட் ஆல் இவெண்ட். சீதாராமன்னா கண்டிப்பாக அதில் அனுமான் இருப்பாங்க, இந்த படத்தில் அனுமானா யார் கேரக்ட் பண்ணியிருக்கா? யாராக இருக்கலாம் அனுமான் என்று சொல்லு, ராஷ்மிகா தான் அனுமானா சார், ரஷ்மிகா தான் அனுமானா சார் இருக்கலாம். உங்கள் பேர் ராம்னு சொன்னீங்க, ராமம்னா என்ன அர்த்தம்? ஓகே அப்படியா, இல்லை ஐ திங்க் அது ஒரு நம்ம அவங்களோட ஒரு கதையை பற்றி சொல்லும்போது அதனால ரெண்டும் கம்பைன் பண்ணி சீதா ராமம்னு போட்டிருக்காங்க. நம்ம இல்லைங்க, அது குழப்பமாக இருக்குது, சீதா ராமனா சீதா நாமம்மா சீதா ராமம்மா, எனக்கு ராமம்னா என்ன அர்த்தம் தெரிஞ்சாகணும். தெரிஞ்சாகணுமா? ஆமாம், நான் இது எழுதல, நான் அந்த பேரும் போடல, அது சொல்றதுக்கு என் டைரக்ட் இங்கே இருந்திருக்குது அவரும் இல்லை. இல்லை உங்களுக்கு தெரியாமல் அடிச்சிட்டிங்களா ராமம்னா என்ன? நான் அந்த படம் கமெண்ட் பண்ணும்போது அந்த அந்த டைம் படத்துக்கு பேரே இல்லை, இந்த பேர் இப்போ தான் போட்டாங்க, ஒரு ஒரு மாதம் முன்னாடி தான் போட்டாங்க. சார் என்னோட நெக்ஸ்ட் கொஸ்டின், இப்போ ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா மல்டி ஹீரோ சப்ஜெக்ட்ஸ் வந்து நிறையா சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு, நீங்கள் தமிழில் மல்டி ஹீரோ சப்ஜெக்ட் பண்ணுவீங்களா? அப்படி பண்ணால் யாரோட பண்ண ஆசைப்பட்றீங்க? நான் ஓப்பன் சார், எனக்கு அந்த மாதிரி விஷயம் ஒன்றும் இல்லை, பட் ஐ திங்க் எனக்கு அந்த ஸ்கிரிப்ட் என்னென்னு இருந்தால் அதில் லைக் த ஐடியா நான் பண்ணுவேன், அப்படியே வெரி ஓப்பன்.